கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார். தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. இப்படி தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களில் சிலர் காதல கழுத்தில் போட்டிருக்கீங்க, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உரசி பார்த்து, எங்க உரை கல் என்று ஒன்று இருக்கிறது, அதில் உரசி பார்த்தாதான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியும். அப்படியானால் இயேசு நம்மை தெரிந்து கொண்டாரா இல்லையா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்றேன். இப்போ ஒருத்தட்ட நான் கேட்குறேன், இந்த ஆள் ஒரு குடிகாரன் வச்சுக்கோ, நீ ஆண்டவரை தெரிந்து கொண்டியா, ஆண்டவர் என்ன உன்னை தெரிந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவன் சொல்ற சந்தர்ப்பம் இருக்கு, அவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவான். அவர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரா? எப்படி உனக்கு தெரியும்? எப்படி அதான் எழுதிருக்குல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு எழுதி வச்சிருக்கல, அப்ப அவர் தான் தெரிந்திருக்கிறார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்வதற்கு ஏதுவா இருக்கும். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லுவதனால வாசிக்கிறவனெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டார் என்பது அல்ல அல்ல அல்ல. நல்லா கவனமா புரிஞ்சுங்க. அப்போ தேவன் தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 89:3 என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி போதும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என்று இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். அப்படியானால் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுவார், உடன்படிக்கை பண்ணுவார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். அப்படியானால் அர்த்தம் என்ன? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. சரி, உடன்படிக்கை என்பது என்ன? உடன்படிக்கை என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரின் புஸ்தகம் 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிற்று. வேதம் சொல்லுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எப்படி? ஜனங்கள் நோவா காலத்திலே தண்ணீரை நம்பாமல் போனதுனாலே தண்ணீர் அவளை அழித்தது. ஆனால் தண்ணீரை நம்பி பேழை செஞ்சான், அதுக்குள்ள 8 பேர் போனாங்க, அதே பேழைய தண்ணி காப்பாத்திருச்சுன்னு முந்திர வாசனம் இருக்கும். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது எப்படி தண்ணி அந்த 8 பேரை காப்பாத்துச்சதோ அப்படியே ஞானஸ்நானம் என்பது அதற்கு ஒப்பனையானது. ஞானஸ்நானம் எடுத்தவங்களை அது காப்பாற்று, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாருங்க, ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து அப்படின்னு. அப்போ ஞானஸ்நானங்கிறது என்ன? தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்றதுதான் ஞானஸ்நானம். ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு பைத்தியக்காரிய பிடிச்சு கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. இல்லை நல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு பைத்தியக்காரனை பிடிச்சு கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அப்படியானால் ஒரு துர்மனசாட்சி உள்ளவனையோ உள்ளவளையோ தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண வைக்க முடியாது. அப்படின்னா எப்படி? நல்ல மனசாட்சி எப்போ வருது? யார் ஒருவர், நான் ஒரு பாவி, எனக்காக இயேசு பலியானார், இரத்தந்தினார், மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுப்பினார், ஐயோ எனக்காக பலியான அவரிடத்துல என் பாவங்களை அறிக்கையிடுறேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் மன்னிப்பார். இப்போ அவங்களுக்கு என்ன வந்துருது? நல்ல மனசாட்சி. அது நல்ல மனசாட்சி. இப்போ நம்ம சுத்தமாக இருக்கிறோம்ப்பா, நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற நல்ல மனசாட்சி. இந்த நல்ல மனசாட்சி வந்த பிறகுதான்
இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியும். பாவத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது, பாவத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அதாவது கல்யாணத்துக்கு ஞானசம் எடுத்தேன், என் கஷ்டம் போறதுக்கு ஞானசம் எடுத்தேன், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட் அப்படி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஞானசம் செல்லவே செல்லாதுங்க, செல்லவே செல்லாது. ஏன்னா அது பாவம் மன்னிக்கப்பட்டது தான் ஞானசம் எடுக்கணும். செத்து போனவனே அடக்கம் பண்ணுறது தான் ஞானஸ்தானம். பாவத்தில் உயிரோடு இருக்கிறவனை வச்சு எப்படி நீங்கள் அடக்கம் பண்ணுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் வந்த உடனே ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல இடங்களில் நடக்குது. நம்ம சபைக்கு ஒரு வாலிபன் வந்தான், நல்ல இன்வால்வ் ஆகி காரியங்களை செய்வான், அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவன். வேறு சபையிலேருந்து வந்தான், நான் வேண்டே அவன் ரொம்ப இன்வால்வ் ஆகி காரியங்களை செய்வான், ரொம்ப நாள் கம்யூனியெலாம் எடுப்பான். ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து கேட்குறான், பாஸ்டர் நீங்கள் பேசும்போதெல்லாம் என் மனம் குத்துது, பாஸ்டர் என் மனம் குத்துது. என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கரெக்டுன்றீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டது தான் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றீங்க, நான் மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுத்தேனே, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா ஞானஸ்தானம் எடுக்க போனாங்க, அந்த நேரத்தில் என்னையை பார்த்து நாங்கள் எடுக்கிறேன்டா, நீயும் வந்து எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை கட்டாணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, கட்டாணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க என்ன கட்டாயப்படுத்தினாங்க. கட்டாயத்து நிமித்தம் நான் எடுத்தேன் பாஸ்டர், ஆனால் மனம் திரும்பலை. அதுக்கப்புறமும் பாவத்தில் தான் இருந்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகுதான் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியுது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு இப்போதான் தெரியுது. என்ன பாஸ்டர் செய்யலாம்? இப்போதான் என் பாவம் மன்னிக்கப்படுது, நான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா இல்லை அந்த ஞானஸ்தானம் சரியா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொல்லட்டும், பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுதான் எடுக்கணும். பாவம் மன்னிக்கப்படும்னால ஆயிரம் தடவை ஞானஸ்தானம் எடுத்தாலும் அந்த ஞானஸ்தானம் செல்லாது. அருமையான சௌர்ணே சௌரியே கவனிச்சுக்கோ, அவனுக்கு திரும்ப ஞானஸ்தானம் நான் கொடுத்தேன். ஏன்னா நீங்க நினைப்பீங்க ஒரே ஞானஸ்தானம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு எழுதினார்? எபேசபைக்கு. எபேசபைக்கு ஏன் எழுதினாரு? ஒரு நாள் எபேஸ் பட்டணத்துக்கு வர்றார் பவுல், அங்க சில சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களான்னு கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எங்களை பரிசுத்தாவியே தெரியாதுன்னாங்க. உடனே அப்படின்னா நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அது எப்போ? ஆனா சபை எப்போ ஆரம்பிச்சது? இயேசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுதான் சபை. ஆனா அவங்க ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம் தாங்க? யோவான் கொடுத்த, இயேசுக்கு முன்னால் உள்ள யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அந்த யோவான் கொடுத்த ஞானசம் தப்பா? ரைட்டா? ரைட். இல்லைன்னா இயேசு எடுத்துக்க மாட்டார், இயேசு எடுத்துக்க மாட்டார். ரைட். ஆனால் இயேசுக்கு அப்புறம் அந்த ஞானசம் செல்லாது. ஏற்கனவே எடுத்தாங்க, இப்ப சபை இயேசுக்கு அப்புறம். யோவான் என்ன சொன்னா, நீங்க மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை எடுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, இயேசு மேல விசுவாசம் வைங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவன் என்ன சொன்னா? நீங்க ஞானஸ்தானம் பெற்று விசுவாசிங்க இயேசு. இயேசு என்ன சொன்னாரு? விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று. அப்படியே இப்போ அந்த சபை, எபே சபையில் உள்ள சீஷர்கள் விசுவாசித்தாங்க, ஆகினால மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்தார் பவுல். பவுல் கொடுத்தார், அது ரெண்டாவது ஞானஸ்தானம் இல்லை. அதுக்காகத்தான் பவுல் எபே சபைக்கு எழுதும்போது ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம்னு அறிக்கையிட சொல்லுவார். நான் ரெண்டு எடுத்தேனே, நான் ரெண்டு எடுத்தேனே, யோவான் கொடுத்ததே எடுத்தேன், இயேசு சொன்னதே எடுத்தேனே. இயேசு சொன்ன பிரகாரம் எடுத்ததுதான் ரைட். ஓகே, கவனமா கேளுங்க. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஓகே, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறாம யாராவது இருக்கீங்களான்னு பாருங்க. நான் மனம் திரும்பாம ஞானஸ்தானம் நீங்க ஆயிரத்தி ரூபாய் எடுத்தாலும் பெஸ்ட். மனம் திரும்பாமலோ ஞானஸ்தானம் எடுக்காமலோ யாராவது இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்க. அப்படி செய்தீர்களானால்
நீங்கள் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை நாளா அப்படிலாம் எடுக்க முடியாது, அப்படி நீ தேவனா தெரிந்து கொள்ளப்படல அதனால எடுக்கல, எடுக்கல. ஓகே, நீ தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையா இருக்கணும்னு சொன்னா மனம் திரும்பு, பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு ஏத்துக்க, பாவம் மன்னிப்பு ஞானம் சாம்பிட்டு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், எதற்காக எப்போ தெரிந்து கொண்டார்? எபேசியர் 1 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன சொல்றது? தமக்கு முன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கவனமா கேட்டுங்க, நம்மை தெரிந்து கொண்டது எப்படி? ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம், உடன்படிக்கை பண்ணோம். ஓகே, எப்ப தெரிந்து கொண்டாரா? உலகம் உண்டாவதற்கு முன்னாலே தெரிந்து கொண்டார். உலகம் உண்டாவதற்கு முன்னாலே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டாரா? பரிசுத்தமாக இருப்பதற்கும் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கும் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாமல் இருப்ப எப்படி தெரிந்து கொண்டாரா? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம மனசாட்சியின் காலத்தில் இருந்தபோது நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தபோது தெரிந்து கொள்ளவில்லை. பிதாவாகிய தேவன் முன்குறித்தது எப்போ தெரியுமா? இவங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஜனங்களை மீட்பதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூணாம் நாள் உயிரோடு எழும்பி அதன் பின்பு இவர்களெல்லாம் பிறக்கணும்னு சொல்லி தேவன் தீர்மானித்தபடினாலேயே நம்மை இயேசுக்கு அப்புறம் பிறக்க வச்சு நம்மளை மனம் திரும்ப வச்சு அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கழிச்சுங்க. இப்ப இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவளாய் இருப்பதற்கும் குற்றம் அற்றவளாய் இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே, இப்ப கொலோசேயர் என்ன சொல்லு பாருங்க, 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஓகே, இப்போ தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். நல்லா கவனமாச்சுங்க. முன்னே அந்நியராயிருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது, அவருக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்நியர், ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் பாவத்தோடு கூட வாழ்ந்தது நிமித்தமாக நாம் அவருக்கு அந்நியராயிருந்தோம். துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்தோம் என்று எழுதியிருக்கு. துர்க்கிரியல் செய்த நிமித்தமாய் மனதிலே எப்படி இருந்தோமா? சத்துருக்களாய். யாருக்கு? ஆண்டவருக்கு சத்ருவா மாறிட்டோம். மனசளவுக்கு பாவமான எண்ணம் வருது, அதனால துர்க்கிரியல் வந்தது, ஆகையினால ஆண்டவருக்கு நம்ம சத்ருவா இருந்தோம். அப்படி சத்ருவா இருந்த உங்களை என்னையும் பரிசுத்தராகவும் குற்றம் அற்றவளாகவும் கண்டிக்கப்படாதவளாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக மாம்ச சரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புறேன். ஏன் ஒப்புறம் ஆக்குனாரு? அவருடைய மாம்ச சரத்தில் அடைந்த மரணத்தினால ஏன் ஒப்புறம் ஆக்குனாரு? தமக்கு முன் இயேசு வருவாரு, அவருக்கு முன்னால நம்ம பரிசுத்தம் உள்ளவளாகவும் குற்றம் அற்றவளாகவும் கண்டிக்கப்படாதவளாக இருப்பதற்காக நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கியிருக்கார். இப்ப அவரோடு கூட சேர்ந்துட்டோம். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்ப உடன்படிக்கை பண்ணின பிறகு இவருடைய கேரக்டர், இயேசு கிறிஸ்துவுடைய கேரக்டர் உடன்படிக்கை பண்ணினவனுக்கு வரணும். அதுக்கு தான் அவரோடு கூட ஒப்புரவாக்கி வச்சுக்காரு. நல்லா கவனமாக கேட்டுங்க, அவரோடு கூட ஒப்புரவாக்கி வச்சுக்காரு. அப்படி ஆனால் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கேரக்டர் வரணும். அதுதான் இணைச்சார். அவரோடு இணைஞ்சு போக போக வேதம் அழகா சொல்லும், உங்களுக்கு தெரியும். 1:6-17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கான். அப்போ ஆண்டவரோடு கூட இசைஞ்சு போக 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 என்ன நடக்குது? அவருடைய ஆவி அவனுக்குள்ள வந்துடுது. ஓகே, அதுக்கு தான் நம்மளை ஒப்புரவாக்கி வச்சிருக்காரு, அவரோடு கூட ஒப்புரவாக்கி வச்சிருக்காரு. வச்சவர் என்ன பண்றாரு? நல்லா கவனமா கேட்டுங்க. இயேசு வரப்போறாரா? ஆமே. சரி, எப்போ வருவாரு?
நினையாத நாளிலே வருவர். ஒப்புரவாக்குனது எதுக்கு? பரிசுத்தரும் குற்றமற்றவளும் கண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒப்புரவாக்குனர். அப்ப அவர் வரும்போது எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாப்போமே. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இவங்களெல்லாம் பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி பரிசுத்தமாக்குவாராக சொல்லிட்டு, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. இயேசு வருவாரா? வருவார். எதுக்கு வர்றாரு? காத்து கொண்டிருக்கிறவங்கள கூட்டிட்டு போக, அதெல்லாம் கரெக்டா தெரியுது. காத்து கொண்டிருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குது வேதம்? பரிசுத்தரும் குற்றம் அற்றவளுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அருமையான சௌரியே, சௌரியே, நான் சபையை நடத்துறது இயேசு கிறிஸ்துவோட வருகையில சபையானது குற்றமற்ற சபையாய் பரிசுத்தமான ஒரு சபையாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத்தோடு நடத்திட்டு இருக்கிறேன். என் கர்த்தர் உங்களை என்கிட்ட தந்தது ஏதோ நீங்க ஒரு சபைக்கு வரணும், நானும் ஏதோ பிரசங்கம் பண்ணணும் கேட்டு போறதுக்காக இல்ல. உங்களை கற்புள்ள கன்னிகையாக குற்றம் அச்சவளாக அவருக்கு முன்னால் நிறுத்துவதற்காகத்தான் என் தேவன் என்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த எய்மோட தான் நான் நடத்துறேன். எப்படியாயினும் சபையை கர்த்தருடைய வருகையிலே குற்றமற்ற சபையாய் நிறுத்திவிட வேண்டும் என்ற இயக்கத்தோடு கூட வைராக்கியத்தோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறேன். நல்ல கவனமாக, அதே ஏக்கமும் வைராக்கியமும் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க அப்படி மாற முடியும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தி இருக்கிற, அவளுக்கு புருஷன் இருக்கிறான், அவன் பக்கா குடிகாரன், பக்கா குடிகாரன், பயங்கரமா மனைவி அடிக்கிறான், பிள்ளைகள்லாம் அடிக்கிறான், அவனால பெரிய வேதனை. இப்போ பொண்ணுடைய அப்பா சொல்றாரு, ஏமா இப்படியே வேதனைப்படுத்துறானே, அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போய், இந்த குடிகாரனை மாத்திரக்கு ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, அப்படி வச்சிருக்காங்கல்ல, அந்த மருத்துவமனை கொண்டு போய் அவனை சரி பண்ணிடலாமா, அதற்குரிய பணத்தை நான் தரேன்றான். அவங்க அப்பா, பொண்ணுக்கு அப்பா, நான் தரேன்றான். இவனும் சொல்றான், ஏய் வேணாண்டி வேணாம் வேணாம் அப்படின்றான். ஆனா அவங்க மாமனாரும் சரி இவளும் சரி சேர்ந்து எப்படியோ கட்டி எடுத்து அவனை கொண்டு போய் வச்சிட்டாங்க ஆஸ்பத்திரியில. 3 மாசம் ஆச்சு. குடிக்கிறதுக்கு அங்க குடி கிடையாது, குடிக்க வைக்கிறதுக்கு நண்பர்கள் கிடையாது. இவன் ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிறான். இப்ப டாக்டர் என்ன மாத்திரை கொடுக்கிறாரோ அதான் சாப்பிடணும், என்ன மருந்து குடிக்கிறாரோ அதான் குடிக்கணும், சரியா? இப்ப 3 மாசம் வச்சாச்சு. டாக்டர் சொல்றாரு, இப்ப சரியாயிட்டான், இப்போப்பா அப்படின்னு. மனைவியும் மாமனார் ரொம்ப சந்தோஷத்துல, சரி என் மருமை மாறிட்டாரு, என் கணவன் மாறிட்டார்னு கூட்டிட்டு வர்றாங்க. ஒரே 1 மாசம் கரெக்டா இருந்தான். 2வது மாசம் மறுபடியும் அதே பாவத்துக்கு போனான். ஏன் போனான்னு சொல்லுங்க. ஏங்க, அவங்க 2 பேருக்கு தான், யாருக்கு? மனைவிக்கும் மாமனாருக்கும் தான் அவன் குடிக்க கூடாதுங்கிற எண்ணம் உண்டாயிடுச்சு. ஆனா அவனுக்கு எண்ணம் வரவே இல்லை. கட்டாயத்தில் தான் ஆஸ்பத்திரிக்கு போனான், கட்டாயத்தில் தான் ஆஸ்பத்திரிக்கு போனான். மனைவியுடைய கட்டாயத்திற்கோ இல்ல மாமனார் கட்டாயத்துக்கோ தான் ஆஸ்பத்திரிக்கு போனான். அவனுடைய எண்ணத்துல போகல. ஆனா அதே குடிகாரன், ஐயோ நம்ம இப்படி குடிச்சு நாசமா போறோமே, மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்குறமே, பணத்தெல்லாம் இப்படி வேஸ்ட் ஆக்குறமே, இதுல இருந்து விடுதலை ஆகணுமே அப்படின்னு ஒரு உணர்வு வருது. உணர்வு வந்தோன்னு கேக்குறான், ஏமா எனக்கு இதுல இருந்து விடுதலை ஆகணுமா, எனக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்கு, ஆசை இருக்கு, என்னால முடியலம்மா, என்னால முடியல, நான் குடிச்சதுனால பல விதத்திலும் தப்பு பண்ணி காரியங்களை செய்றேன், குடும்பமும் நிம்மதி இல்லை, என்னால முடியல, ஆகையினால ஒண்ணு செய், என்னை அந்த மருத்துவமனை கொண்டு போயிட்டு எப்படியாயினும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி என்னை மாத்த சொல்லுமான்னு சொல்லி அவன் அழுறான். இப்ப அவனுடைய வார்த்தையை வச்சு மாமனாரும் மனைவியும் பணத்தை செலவழிச்சு அங்க கொண்டு விடுறாங்க.
அவர் சொல்றாரு தப்பா நீ சாப்பிடு இந்த மாத்திரை சாப்பிடு இந்த மருந்தை குடி நீ வீட்டுக்கு போன பிறகு தேவையற்ற நண்பர்களை விட்டு குடிக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இப்ப அவன் வந்து குடிப்பானா இப்ப குடிக்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்குள்ள என்ன ஆசை நம்ம குடிக்க கூடாதுங்கிற ஆசை அவனுக்கு இருந்துச்சு அதனாலதான் இப்ப குடிக்கல குடிய உண்டாக்கணும்னு சொல்ல ஆசைப்படுற நண்பர்களை விட்டு வரையிட்டான் அருமையான சோர்னே சௌரியா கேள் உனக்கா ஆண்டவருடைய வருகையில கரையற்ற பிழையற்ற மாசச்சவனாய் நான் நிக்கணுமேங்கிற எண்ணம் உனக்கா வந்தாதான் நீ மாறுவேன் நானா அடிச்சு 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 சொன்னாலும் பிரசங்கிற்கு சொன்னாலும் மற்றவங்க சொன்னாலும் உன்னால மாற முடியாது விருப்பம் இல்ல சொல்றாரு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு எங்க வீட்டுக்காரர் சொல்ற உன்னால மாறவே முடியாது போ மாறவே முடியாது அதுக்கு சபைக்கே வந்தது வேஸ்ட் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் நீயும் நானும் என் ஆண்டவராய் இயேசு வரும்போது குற்றமற்றவளாய் காக்கப்பட வேண்டும் ஆமென் குற்றமற்றவளாய் இருந்தாதான் சந்திக்க முடியும் ஏதோ சர்ச்சுக்கு வந்து ஞானம் எடுத்து அபிஷேகம் பெற்று குதிச்சு ஆடுனே அதனால போலான்னு கணக்கு போடாங்க தப்பு கணக்கு தப்பு கணக்கு இப்போ குற்றம் இல்லாம வாழணும் ஏன் நம்ம குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஏன் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல பார்ப்போம் வாசிங்க எபிரேயர் கேளுங்க ஏழாவது அதிகாரம் 26வது வசனம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் ஓகே பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றது யார் அந்த பிரதான ஆசாரியர் இயேசு ஓகே அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் சரி இப்போ மணவாளன் இயேசு எல்லாரும் கவனமா கேட்டுங்க மணவாளன் இயேசு மணவாட்டியாரு சபை மணவாளன் குற்றமற்றவராய் பரிசுத்தராய் இருக்கணும்னு விரும்புற அவர் மணவாட்டி எப்படி இருக்கும்னு நினைப்பாரு பரிசுத்தமாகவும் குற்றமற்றவங்களா தான் இருக்கணும்னு நினைப்பாரு என்ன சொல்றீங்க அப்படியே மணவாளனாய் இயேசு பரிசுத்தமாய் குற்றமற்றவராய் இருக்கிறபடினாலே மணவாட்டியாகிய சபையும் குற்றமற்ற சபையா இருக்கும் சபை எப்படி வேணாலும் இருக்குங்க மணவாளன் கூட்டிட்டு போவார் நோ தவறான நினைக்கிறேன் தவறான நினைக்கிறேன் எப்படினாலும் நான் பறந்துடுவேன் எப்படினாலும் போயிருவேன் நோ உன்னால போக முடியாது நீ குற்றத்தை உடையவனாய் குற்றத்தை உடையவளாய் உன் வாழ்க்கை வச்சு நடத்திக்கிட்டு நான் போயிருவேன் தப்பு கணக்கு போடுற போகவே முடியாதுமா அப்படி போகலன்னு வச்சுக்கோ அடுத்த ஸ்டெப் அந்த கிருஷ்ண ஆட்சிக்குள்ள இருப்பேன் அடுத்த ஸ்டெப் அந்த கிருஷ்ண ஆட்சி இது வரைக்கும் உலகம் கண்டிராத மகா உபத்திரவத்துக்குள்ள நீ போக வேண்டியிருக்கும் அதுல நீ போக கூடாதுன்றதுக்காகத்தான் என் ஆண்டவரா இயேசு சீக்கிரமாய் வந்து உங்களை கூட்டிட்டு போறாரு ஆமென் என்னைக்கு வர போறாரு தெரியாது என்னைக்கு வரலாம்ல நீங்களும் நானும் என்னைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கணும்ல அடுத்தது அலை வருதுன்றான் ஆனா நம்மள ஒண்ணும் செய்யாது பயப்படாதீங்க அலைய அடக்கிறவர் நம்ம ஆண்டவர் நம்மளையும் ஒண்ணும் செய்யாது தமிழ்நாட்டையும் அதிகமாக ஒண்ணும் செய்யாது நம்ம பாரதத்தோடு ஜெபம் பண்ணுவோம் கத்தர் அற்புதம் செய்வார் அதிகாரிகள் எடுக்கிற முயற்சிக்கு கத்தர் கிரியை நடமிப்பார் ஹல்லேலூயா ஆகவே நம்ம கொரோனா வராபடிக்கு ஜெபம் பண்ணுவோம் அதிகாரிகள் எடுக்கிற முயற்சி எல்லாம் கத்தர் வாய்க்க செய்வார் ஓகே சரி கொரோனாவில் சாவரவங்க எத்தனை பேர் சாதாரண டெத்தில் எவ்வளோ பேர் போறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறவங்க நிறைய பேர் உண்டு இதுக்கு மத்தியில நம்மளை காப்பாத்திட்டு வர்றாரு ஆனா இயேசு எப்போ வந்தாலும் பறக்கணுமா வேண்டாமா பறக்கணும்னா என்ன கண்டிஷன் தேவனுக்கு முன்பாக அவர் சுத்திரம் குற்றமற்றவங்களா இருக்கும் அப்படிதானா இயேசு குற்றம் இல்லாதவர் அவர் சொல்றாரு பாருங்க எப்படி குற்றம் இல்லாம வாழ்றாரு பாருங்களேன் எப்படி குற்றம் இல்லாம வாழ்றாரு பாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம் என்னிடத்தில் பாவம் உண்டென்று சரி உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ன சொல்றாரு என்னிடத்தில் பாவம் உண்டென்று
உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போ ஜனங்களுக்கு மத்தியில அவரோ யூதர்களுக்கு மத்தியில சொல்றார், யூதர்களுக்கு தெய்வம் யெகோவா. அவர் சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, அவர் பிதா. அவர் சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்லி. பிதாவானால் நான் சொன்னபடி செஞ்சிருப்பீங்களே? இல்ல, பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவள் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை, ஆகவே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா, நீங்களாம் இப்படி குற்றவாளிகளா இருக்கீங்க, உங்ககிட்ட நான் சவால் விடுறேன், என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாரா உங்களால சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? எங்க எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க, மனுஷருக்கு மத்தியில இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார்? ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அருமையா சௌரிய சௌரியா, நல்லா கவனமா கேட்டுக்க, உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியில நீ குற்றம் இல்லாம இருக்கணும். யாரும் உன்னை குற்றப்படுத்த கூடாது, உன் சொந்தக்காரன் உன்னை குற்றப்படுத்த கூடாது, சபையில் உள்ளவங்க குற்றப்படுத்த கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் குற்றப்படுத்த கூடாது, வேலையில் இருக்கவங்க குற்றப்படுத்த கூடாது. ஆனா இயேசு மேல பொய் குற்றம் சாட்டி சொன்னாங்களா? பொய் குற்றம் சாட்டி சொன்னாங்களா? ஏன்? பொறாமைனால. பொறாமைனால உங்க மேல வேணும்னு குற்றம் சாட்டா பயப்படாதீங்க. ஏன்னா என் நிமித்தம் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி பலவிதமான தீமைகளை சொல்லுவார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். நம்ம மேல பொய்யா குற்றம் சாட்டினா ஓகே, ஆண்டவர் பார்த்துக்கார் போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நீ தவறா நடக்கும் போது அடுத்தவன் குற்றம் சாட்டினா நீ குற்றவாளி, குற்றவாளி, குற்றவாளி. இயேசுவை சந்திக்க முடியாது, நீ குற்றமற்றவனா இருந்தாதான் சந்திக்க முடியும். வாழ்க்கை கொஞ்சம் யோசிப்பார், யோசிப்பார். பெத்த பிள்ளைகளை குற்றம் சொல்றாங்க பெற்றோர், பெற்றோர பிள்ளைகள் குற்றம் சொல்றாங்க, புருஷனை மனைவி குற்றம் சொல்றான், மனைவிய புருஷன் குற்றம் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரன் குற்றம் சொல்றான். எப்படிங்க போவோம்? எப்படி இயேசு வந்தா பரப்பும்? இயேசு சொல்றாரு, யாராவது உங்களை என்ன சொல்ல முடியுமா குற்றவாளின்னு, பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அப்ப பாவம் ஜெயம் யாரு? குற்றவாளி. ஓகே, அடுத்து மனுஷருக்கு முன்பாக குற்றம் இல்லாம வாழ்றாரு. கவர்மெண்ட் கேட்டுங்க, நீங்களும் நானும் யாரும் நம்மளை குற்றம் சொல்லக்கூடாது, யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வாழும். ஏன்னா இயேசு வரும்போது குற்றமற்றவளாக இருந்தால் தான் போக முடியும். ஓகே, இப்போ அவரை பிலாத்துக்கு முன்னால் நிறுத்துறாங்க, அவர் குற்றவாளின்னு சொல்லி பிலாத்துக்கு முன்னால். அவன் நியாய விசாரணைக்காரனாக இருக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, லூக்காளுன சுவிசேஷம் 23:14. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள், நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. என்னவா குற்றம் சாட்டிக்கு கொண்டு வந்தாங்க, பிலாத்தின சொல்றான், நான் மேல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கல, ஒரு குற்றம் கண்டுபிடிக்கல. பிலாத்துக்கு முன்னால் நிக்கிறாரு, ஆனா பிலாத் என்ன சொல்றான், நீங்கள் சாட்டின குற்றங்களில் ஒன்றையும் அவரிடத்தில் நான் காணவில்லை. அப்படின்னா என்ன, அடுத்தவங்கிட்ட நியாயம் விசாரிக்க நிற்கிற நேரத்தில் கூட என்கிட்ட குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் இயேசுவே. மற்றவங்களால் குற்றம் சாட்டப்படல, குற்றம் சாட்டப்பட்ட இயேசு, அந்த இயேசு பிலாத்துக்கு முன்னாலேயும் போது அவரும் குற்றம் சாட்ட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு குற்றம் இல்லாதவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மாலையும் குற்றம் இல்லாம வாழ முடியுமா? அதுக்காகத்தான் அவரோடு கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒப்புரவாக்கி வச்சிருக்காரு, அவரோடு கூட ஒப்புரவாக்கி வச்சிருக்காரு, நாம குற்றம் இல்லாம வாழும்னு சொல்லி. ஓகே, குற்றம் இல்லாமல் வாழ்வது எப்படி? இன்னைக்கு அதான் பாயிண்ட், குற்றம் இல்லாமல் வாழ்வது எப்படி? வேதம் சொல்லுகிறத பார்க்கும். தானியேலின் புஸ்தகம் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும்
ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கன்னு சொல்லி ரெண்டு பிரதானிகளும் 120 தேசாதிபதிகளும் குற்றம் சாட்டி விடணும் அப்படிங்கிற பேர்ல ஒரு சட்டத்தை ஏத்துனாங்க. அதை ராஜாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மாதம் அளவும் ராஜாவை தவிர யாரும் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். அப்படி வணங்கிட்டாங்கன்னா அவங்களை எங்க போடணும்? சிங்க கவிகளை போட்டணும் சொல்லி இந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்ட பிறகும் அவன் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஜெபம் பண்ணிட்டான். அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வேதம் நினைச்சது முகாந்திரம் தேடினார்கள், குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் ரீசன் தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியலங்க. அவன் தானியல் ஒரு ஆப்டால் ஒரு மனுஷன், பெரிய ஆபீசர். ஆனால் அவன்கிட்ட மற்ற பிரதானிகளும் தேசாதிபதியும் ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் கண்டுபிடிக்கல. அப்ப ஏன் குற்றம் கண்டுபிடிக்க முடியல? அவனுக்கு என்ன இருந்துச்சு? உண்மை இருந்தது. அருமையான சௌரியே, சௌரியே, எந்த மனுஷன் உண்மையா இருக்கணும் நினைக்கிறானோ அவன் குற்றம் செய்ய மாட்டான், குற்றவாளி ஆக மாட்டான். ஆனால் உண்மை உள்ளவனா இருப்பது எப்படி? உண்மை உள்ளவன் தான் குற்றம் செய்ய மாட்டான். ஆனா உண்மையா இருப்பது எப்படி? வேதம் சொல்லுது சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவே. ஓகே, இப்ப தேவனுடைய ஆசை என்ன? நம்ம உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். இப்போ எந்த மனுஷன், எந்த மனுஷி தன் உள்ளத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறானோ நினைக்கிறாளோ அவ பாவம் செய்ய மாட்டாங்க, அவன் குற்றம் செய்ய மாட்டான். உள்ளத்துல வெளியே உத்தமி மாதிரி நடிச்சா பாவம் செய்வான், குற்றவாளியா இருப்பான். ஆனால் அருமையான சௌரியே, சௌரியே, என் தேவன் விரும்புவது உள்ளத்தில் உண்மை, உள்ளத்தில் உண்மை. நீ உள்ளத்தில் உண்மையா இருக்க எண்ணினால் நிச்சயமா சொல்றேன், உன்னால பாவம் செய்ய முடியாது, குற்றம் செய்ய முடியாது. என் தேவன் பார்க்கிறார்பா, என் உள்ளத்தை தேவன் பார்க்கிறாரு. ஆகவே அவருக்கு முன்னால் குற்றமற்றவனா இருக்கணும் சொல்லி உன் பார்வை சுத்தமா இருக்கும், உன் பேச்சு சுத்தமா இருக்கும். ஐயோ, தேவன் பார்க்கிறார் என் செயலும் சுத்தமா இருக்கும் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு ஏன் குற்றவாளி ஆறாங்க, ஏன் தப்பு செய்யறாங்க? உள்ளத்துல உண்மை இல்லை, உள்ளத்துல உண்மை இல்லைங்க. வெளியே உண்மை மாறி பேசுறான், உண்மை மாதிரி நடிக்கிறான், அதனாலதான் குற்றவாளி ஆகிறான். அருமையான சௌரியே, சௌரியே, உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, புரிஞ்சுக்க. உன் உள்ளம் தவறா இருக்கும் போதுதான் நீ குற்றவாளி ஆகிற. நான் எப்படின்னு சொல்லட்டுமா? வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப அவன் இருதயத்தில் எப்படிப்பட்ட நினைவு வச்சிருக்கானோ அப்படிதாங்க அவன் இருப்பான். இருதயத்தில் எப்படிப்பட்ட நினைவு வச்சிருக்கானோ அப்படிதான் இருப்பான். உங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்க இருதயத்தில் நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம், சரியா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நினைவுல தான் செயல்படுறாங்க. நீ இருதயத்தில் சுத்தமா நினைவு இல்லைன்னா உன் பார்வை தப்பா போகும். உன் இருதயத்தில் நினைவு சுத்தமா இல்லைன்னு சொன்னா உன் செயல் தப்பா போகும். உன் இருதயத்தின் நினைவு தப்பா இருந்துச்சுன்னா உன் பேச்சு அசுத்தமா இருக்கும். யோசிச்சுவார் சௌரியே, சௌரியே, என் ஆண்ட உருமுறது என்ன? இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களா இருக்கும், இருதயத்தில் உண்மை உள்ளவங்களா இருக்கும் நினைக்கிறாருங்க. இருதயத்தில் உண்மை உள்ளவங்களா இருக்கும் நினைக்கிறாரு. ஆண்டவரே, என் இருதயத்தை பாக்குறீங்களே, என் இருதயம் உமக்கும் செம்மையா இருக்கணும்பா. நான் உம்முடைய பார்வையில செம்மையான இருதயம் உடையவனா இருந்து நான் உமக்கு முன்பா குற்றமற்றவனா இருக்க ஒப்பு கொடுக்கிறான் சொல்லிப்பாரு.
அவருக்கு முன்னால என் நினைவே சுத்தமா இருக்கும்னு சொன்னா நீ கட்டாயம் தப்பண மாட்டப்பா. நான் என் தேவன்ட்ட சொல்லுவேங்க, நான் என் தேவன்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் இருதயம் உங்களுக்கு நல்லா தெரியும், என் இருதயத்தில் தவறான எண்ணங்கள் தவறான காரியங்கள் என் இருதயத்துக்குள்ளே வருமானா அது உங்களை வேதனைப்படுத்துது தான், என் இருதயத்தை ஹார்ட் ஃபெயிலியர் ஆக்குங்கான்றேன். ஹார்ட் அட்டாக்னா கூட ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கூட வர சான்ஸ் உண்டு, ஹார்ட் ஃபெயிலியர்னா இம்மிடியட் கொலாப்ஸ். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேங்க, ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என் இருதயம் உமக்கு முன்பாக செம்மையாக இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றி என்ன பண்ண போகிறேன், என் இருதயம் உமக்கு முன்பாக செம்மையா இருக்கு ஆண்டவரே, உமக்கு முன்பாக என் இருதயம் எதையோ யோசித்து அதனால உங்க உள்ள வேதனைப்படுது அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா, ஐயோ அப்படி உங்களை வேதனைப்படுத்துற காரியம் என் இருதயத்துல இருந்து அதனால நீங்க வேதனைப்படுறீங்கன்னா அதுக்கு நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே, எடுத்துருங்க. அருமையான சௌரியே சௌரியே கேள், உன் உள்ள எப்படி பார், உன் உள்ள சுத்தமா இருந்தால் தேவனுடைய பார்வையில சுத்தமா இருந்தால் மாத்திரமே நீ குற்றம் செய்ய மாட்டாய், பாவம் செய்ய மாட்டாய். இன்னைக்கு ஏன் குற்றம் சாதாரணமா செய்யறாங்க, உள்ளத்துல தவறு அதனால வெளியே செயல்பாட்டுக்கு வந்துருது, அதனாலதான் தப்பான், அதனாலதான் போலீஸ் பேசுறான், அதனாலதான் திருடுறான், அதனாலதான் பண்ண ஆசையா பாக்குறான். உள்ளம் சரியில்லைங்க, உள்ளம் சரியில்லை. உள்ளம் சரியா இருந்தா ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, வாசிங்க சங்கீதம் 18:23, அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாமீது, அவர் முன்பாக என் மனசு அளவுக்கு நான் உண்மையா இருக்க விரும்புறேன், அவருக்கு முன்பாக என் மனசுல உண்மையா இருக்க விரும்புறேன். ஆகையினால அவன் சொல்றான் பாருங்க, அவர் முன்பாக மன உண்மையா இருந்து மனசுல உண்மையா இருந்து என் துருக்கிரிகளுக்கு என்ன நீங்களாக்கி காத்துக்கொண்டு. அப்போ எந்த மனுஷன் எந்த மனுஷி அவருக்கு முன்னாலே என் இருதயம் சுத்தமா இருக்கணும், என் நினைவெல்லாம் சுத்தமா இருக்கும் நினைக்கிறானோ நினைக்கிறாளோ அவன் நிச்சயமா பாவம் செய்ய மாட்டான். சத்திரம் பாவத்து யோசித்து பாரு, உன் நினைவே உன் நினைவை யோசித்து பாரு, ஏன் தப்புன்ற நீ ஏன் பாவம் செய்ய, நீ குற்றவாளி ஆக்கப்பட்டது ஏன், உன் இருதயமே உனக்கு சரியில்லை, உன் இருதயத்தின் நினைவே சரியில்லை, அதனாலதான் அந்த பண்றேன். இன்னைக்கு அநேகர் குற்றவாளி ஆயிட்டாங்க, இயேசு வருமா பறக்க முடியாது, குடிகாரன் தானா திருந்த நினைச்சாதான் திருந்த முடியும், அப்படியே நீயா நினைச்சுனாதான் பாவம் செய்ய மாட்டேன். இருதயத்தில் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, நீங்க விரும்புறபடி என் வாழ்க்கை சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுங்க, நீயா ஒப்பு கொடுத்தாதான் சரியா இருக்கு. யாரோ பார்த்துருவாங்க, பாஸ்டர் பார்த்துருவாரு, இல்லைன்னா நீங்க என்னைய பார்த்துருவீங்கிறக்காக உங்களுக்கு முன்னால் நான் குற்றம் இல்லாது நடிக்கிறேன்னா உள்ளத்துல சரியில்லைன்னா, உள்ளத்துல சரியில்லைன்னா. சபை குற்றமற்ற சபையா கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கணுங்கிறதான் ஏன் ஆசை, உங்களுக்கு அதான ஆசை, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புவீங்க, சின்ன பாவம் கூட அடுத்தவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்னு வாழ்வீங்க. ஒண்ணு, இருதயத்தில் உண்மை உள்ளவன் குற்றம் இல்லாமல் வாழ்வான். ரெண்டாவதாக வேதம் என்ன சொல்ல பாருங்க, ஜீசஸ் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ என்ன செய்யணும், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிலிப்பியர் 2:15-16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். வேதம் சொல்றது நல்ல கவனிங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் அப்படின்னு என்ன, இந்த பொல்லாத உலகத்தின் மக்கள் மத்தியில் பாவத்தையும் அசுத்தத்தையும் அநியாயத்தையும் செய்கிற மக்கள் மத்தியில் எப்படி குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆனால் சூழ்நிலை எப்படி, குற்றம் உள்ளவங்க கபடு உள்ளவங்க மாசு உள்ளவங்க அவர்களுக்கு மத்தியில் மாசற்றவளாய் இருக்க வேண்டும் என்றால் குற்றம் அற்றவளாய் இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நல்லா கவனிச்சுங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்க. எல்லாவற்றையும் நான் எது, தேவனுடைய வசனங்கள் எல்லாவற்றையும். ஆமா, நீங்க பைபிள் படிக்கிறீங்களே எதுக்கு,
நீங்க வசனம் கேக்குறீங்களே எதுக்கு? வாழ்றதுக்கா? தெரிஞ்சுக்கிறதுக்கா? நீங்க வாழ்றதுக்கு படிச்சீங்கன்னா ஒழுங்கா வசனம் என்ன சொல்றத உடனே கேட்பீங்க. குற்றமற்றவங்களா மாத்திரது வசனங்க, வசனம் உனக்கு வசந்தபடி வாழ முடியாது, என்னால முடியாது, இந்த வசந்தபடி என்னால ஜீவிக்க முடியாதுன்னு சொன்னா நீ குற்றவாளி, குற்றவாளி. இயேசுவர்மனை நீ சந்திக்க முடியாது. எந்த வசந்த உன்னால கீழ்படிய முடியாது பார். நான் அங்க சொன்ன வசனம் தேவன் சொன்னது உங்களுக்கு சொல்றேன். ஆனா வசந்திரமே வாழ விருப்பம் இல்லை, குற்றவாளி நீ. ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் அப்படியே முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம செய்ற ஆண்டவர் அப்படின்னு உனக்கு அத்தர் கிருபை தந்து உன்னை வாழ வைப்பார். குற்றம் இல்லாம இருக்குன்னா என்ன செய்யணும்? உள்ளத்துல உண்மை இருக்க விரும்பணும். உள்ளத்துல உண்மையா இருந்தா குற்றம் செய்ய மாட்டோம். ரெண்டாவது, எல்லா வசனங்களுக்கும் கீழ்படுறவங்களா இருக்கும், கீழ்படுறவங்களா இருக்கும். ரெண்டு, இப்ப பாருங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, 119 சங்கீதம் 60 உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீ விரித்தேன். என்ன சொல்றான்? உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீ விரித்தேன். தாமதியாமல் தீ விரித்தேன் என்ன அழகா சொல்றான் பாருங்க, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி. தாமதம் பண்ண மாட்டேன்னு சொல்றல, தாமதிக்கவும் மாட்டேன், அதை விட தீவிரமா செயல்படுவேன்றான். அப்படியான வசனம் என்ன சொல்றதோ அப்படி உடனே செய்ய, உடனே வாழணும், உடனே கீழ்படிய பார்க்கணும். என்ன சொன்னாலும் ஆண்டவரை நான் கீழ்படுறேன்ப்பான்னு சொல்லி உடனே வசனத்து மேல கைய வைங்க, நான் வாழ்றேன் ஆண்டவர் சொல்லுங்க. உடனே கீழ்படுறதுக்கு வழிய பாருங்க. நான் ஜெபம் பண்ணி செய்றேன், இதை எங்க வீட்டில் கேட்டு சொல்றேன், எங்க வீட்டில் ஒத்துக்கிட்டா செய்றேன். அது என்னது இது? தேவனை விட உங்க வீட்டார பெருசா நினைக்கிறீங்க, உங்களை பெருசா நினைக்கிறீங்க. ஜெபம் பண்ணி செய்றேன், என்ன ஜெபம் பண்ணோன்னு ஆண்டவர் மாத்தி சொல்லி தந்துடுவாரு. எழுதினவர் ஆண்டவர், நீங்க ஜெபம் பண்ணோன்னு பரவாயில்லமா, நீ அந்த வசனத்தை விட்டு விட்டுரு, வேற வசனம் கீழ்படி அப்படியா சொல்லுவாரு? எந்த வசனம்னாலும் ஆண்டவர் சொன்ன வசனம் தானே, அப்புறம் எப்படிங்க நீங்க கீழ்படியாம போவீங்க? ஜெபம் பண்ணி கேட்பீங்க. எரேமியா சொல்றான் பாருங்க, எரேமியா 15:16 வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என்ன சொல்றான் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உடனே அவைகளை உட்கொண்டேன். அப்படின்னா நான் செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், செயல்படுத்துறேன். ஏன் ஏன் உடனே கீழ்படுகிறேன்றான். ஏங்க அப்படி செஞ்சா? உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ஐயா ஏன் உடனே கீழ்படிஞ்சானா? ஆண்டோட வார்த்தைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருந்ததுனால உடனே கீழ்படுகிறான், உடனே கீழ்படுகிறான். ஏன் உன்னால கீழ்படிய முடியல? அந்த வசனம் உன்னை இடிக்குது, அந்த வசனம் உன்னை பாதிக்குது, அதனால வருத்தப்படுற, வருத்தப்படுற. இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்ற, அது ஏன் உனக்கு சந்தோஷமா இல்ல? அது ஏங்க உனக்கு அந்த வசனம் சந்தோஷமா இல்ல? அது ஏன் உனக்கு மகிழ்ச்சியா வரல? ஏன் ஏன்? அதாவது புருஷன் லெட்டர் போட்டா, வெளிநாடு போயிருக்கிற புருஷன் 6 கழிச்சு ஒரு லெட்டர் போடுறாரு, அதை படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். சாப்பாடு பாத்திரம் உலப்பான வடிக்க போற, திடீர்னு பையன், மம்மி டாடி லெட்டர், டாடி லெட்டர். என்னடா அது டாடி லெட்டரா? அப்படியே நிமித்து வச்சுட்டான். குடுறா குடுறா, நான் படிச்சு தரேன். இல்லை இல்லை எனக்கு கொடுங்க, நான் படிக்கணும்னு சொல்லி அவள் கேட்டு படிக்கிறா 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 படிக்கிறா, படித்து படித்து ஏன் இந்த அளவுக்கு படித்தா? புருஷன் லெட்டர், அன்பா எழுதின லெட்டர் படித்தா, படிக்கிறா. மம்மி தாத்தா லெட்டர் வந்துருக்குது, அப்படி தூர போடுற அப்புறம் பாப்போம். எப்படி எப்படி புருஷன் லெட்டர்னா ஏக்கம் கொண்டு படிக்கிறா, தாத்தா லெட்டர்னா தூர போடும். இப்போ நீங்க பைபிள் எப்படி படிக்கிறீங்க? புருஷன் லெட்டர் மாதிரியா?
தாத்தா லெட்டர் எப்பாவது படிப்பேன் போ. அப்படி புருஷன் மேல ஆசை இருந்தா அன்பு இருந்துச்சுனா எப்படிடா படிக்கலாம்னு ஆசையா படிப்பேன். சரி, புருஷன் எழுதின லெட்டருக்கு நீங்க புருஷன் மேல அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே செய்வீங்களா? உங்களை தான் கேட்டேன். லெட்டர் போட்டா இதை செய்யணும் போட்டா செய்வீங்களா? அந்த ஆள் கிடக்குறான் போங்க. அவன் சொன்ன நான் கீழ்படிச்சு ஏன் செய்ய முடியல? அன்பு இல்லை, அன்பு இல்லாதனால செய்ய முடியல. அப்ப ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா உடனே செய்வீங்க. என்ன சொல்றீங்க? அப்படி ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்குங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கும். ஐயோ ஆண்டவர் சொல்லிருக்காரு பா, ஆண்டவர் சொல்லிருக்காரு பா, அதனால நான் செய்யறேன் பா. ஐயோ ஆண்டவர் சொல்லிருக்காரு அதனால செய்யறேன். ஆண்டவரே என் கூட பேசினா தோத்திரம், நான் இப்படி செய்யறேன். ஆண்டவரே நீ தான் ஆண்டவர் மேல நேசம் கொள்ளாத விளாச்ச, அதனால என்ன சொன்னா இந்த பாருங்க அடுத்த பக்கம் வர்றேன். அங்க ஏதாவது எனக்கு நல்லதா சொல்லுங்க. எப்படிங்க சரியா இருக்கும்? இந்த ஒரு நாள் ஒரு வாலிபன், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன், இயேசு தெருவில் வரும்போது ஓடி போய் முழங்கால் போடிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? கற்பனைகளை கை கொள்ளினார். அவன் என்ன சொன்னான்? இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேன், வேற ஏதாவது குறைந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவனே கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? பின்னும் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்றார். ஒரு குறை இருந்தாலும் அவனை நேசிக்கிறாரா? நேசிச்சவரு அந்த குறைய சொல்லி கொடுக்கிறாரா? அதுதாங்க நல்ல ஆண்டவர். உங்க வாழ்க்கையில இன்னும் வசனத்தின் படி வாழாத பட்சத்தில் அதை சொல்லித்தராரு. பாருங்க ரொம்ப நல்ல ஆண்டவர், உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உன் மேல ஒரு குறைப்பா என்ன சொல்லுங்க. நீ வாசியெல்லாம் வித்து தரத்திரன்னு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானார். வேதம் அழகா சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினாலே துக்கமுகமாய் திரும்பி போயிட்டான். ஏங்க மற்றதெல்லாம் கீழ்படிஞ்சானா? ஏன் அவைகளெல்லாம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கல, அவைகளெல்லாம் அவனுக்கு பாதிப்பை உண்டாக்கல. ஆனால் கடைசியா சொன்ன வசனம் அவனை பாதிக்குது. ஆகினால அவன் துக்கமுகமா நான் போறேன்பா. ஏன் துக்கப்பட்டான்? அவனுக்கு அந்த வசனம் சந்தோஷத்தை கொடுக்கலையே, அவனுக்கு அந்த வசனம் சந்தோஷத்தை கொடுக்கலையே, அவனுக்கு அந்த வசனம் மகிழ்ச்சியா இல்லையே. அதனால என்னால முடியாது போயிட்டான். சவரனே சவரிய கேள், உனக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் மகிழ்ச்சியா இருந்தால் சந்தோஷமா இருந்தால் உடனே கீழ்படுவேன், உடனே கீழ்படுவேன். நீ குற்றமற்ற என்ன வாழும்னா என் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்படிந்தாதான் முடியும். இப்ப நான் சொன்னதுக்காக செய்யாதீங்க. அது கட்டாயப்படுத்தி சாராயம் குடிக்கிறவன மாத்திர கதையாய் அது நடக்காது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பார். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன். நடுங்கிறது என்னங்க? இம்மிடியா கீழ்படுறதா? நடுங்கிறது அவனைத்தான். இயேசு வரும்போது சொல்ற, நான் அவங்கள தான் நோக்கி பார்ப்பேன், அவங்கள தான் நோக்கி பார்ப்பேன். அருமையான சௌரியே சௌரியே, நீ குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வசந்தும் கீழ்படணும். நடுங்கணும், நடுங்கணும். இம்மிடியா நான் கீழ்படுறேன். ஆண்டவரே சொல்லு, ஒன்னு குற்றம் இல்லாம இருக்குன்னா உள்ளத்துக்குள்ள உண்மையா இருக்கணும், ரெண்டு குற்றம் இல்லாம இருக்குன்னா எல்லா வசந்தும் கீழ்படணும். நாமெல்லாம் விசுவாசிகள். நம்முடைய தகப்பன் யாரு? விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அவன் எப்படி பட்டவன் சொல்லி கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் வாசிங்க, ஆதியாகம் 17வது அதிகாரம், ஜீசஸ் 1வது வசனத்துல அவர் 99வது வயதுல அவனுக்கு தரிசனம் ஆகி பேசுறாரு, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி. சரியா பேசிக்கிட்டே வர்றாரு. இப்போ 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் படிங்க. எனக்கும் உங்களுக்கும்
உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் சரி உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் நடுவாக உங்கள் சந்ததிக்கும் பின்வரும் சந்ததிக்கும் உண்டாகிற நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இப்ப ஆண்டவர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறார் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அடுத்த வசனம் பாருங்க உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்ன சொல்றாரு உங்களுக்கும் எனக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன உங்க பிள்ளைகள் அதாவது ஆண்கள் எல்லாருடைய நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதம் பண்ணணும்ன்றாரு ஓகே ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதம் இது எப்போ ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ளவன் அல்ல அதுக்கு முன்னாலே அப்படி விருத்த சேதம் பண்ணிவிட்டால் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டால்னு அர்த்தம் எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டுங்க நல்லா கவனமாக கேட்டுங்க இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ இனி ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் உன் மனைவி சாரா என்று அழைக்கப்படாமல் சாராள் என்று அழைக்கப்படுவாள் ஏன் உலக மக்களுக்கு எல்லாம் அவ தான் தாய் சொல்லிட்டு கவனமாக கேட்டுங்க இப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்க விருத்தசன் செய்ய சொன்னாரா செய்ய சொன்னாரா இவன் என்ன செய்யறான் பாருங்க ஆதியாகமம் 17:22 தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் போயிட்டாருங்க இவ்வளவு நேரம் பேசினாரு 1 வசனத்துல 21 வரைக்கும் பேசினார் பேசி முடிச்சுட்டு அவர் எழுப்பி போறாரு இங்க நடக்கிறது பாருங்க அப்பொழுது எப்பொழுது ஏசு அவன்கிட்ட இவ்வளவுதான் பேசிட்டு சொல்லி முடிச்சு எழுந்திருச்சு போறாரு அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்தசேதம் பண்ணினான் எங்க அவன் நினைச்சிருந்தா ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிருக்காங்க இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றணும் அவ்வளோதானே ஆனா என்னைக்கு பண்ணானா சேம் டே அப்படின்னா ஆண்டவர் மேல அவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்குன்னு பாருங்க 13 வயசு தன்னுடைய பையன் வேலையில உள்ள ஆண்கள் தனக்கு எல்லாரையும் வச்சு ஒரே நாள்ல விருத்தேதனம் பண்ணிட்டான் ஏன் பண்ணான் தேவன் ஏன்ட்ட சொன்னார் ஐயா தேவன் எனக்கு சொன்னாரு ஆகினால நான் கீழ்படுறேன் விசுவாசிகள் தகப்பனாக ஆபிரகாம் சொல்றான் நான் கீழ்படுறேன் அன்னாலில் தானே எல்லாருக்கும் விருத்தசனம் பண்ணும் விருத்தசனங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வலி தாங்க முடியாதான் ஆனாலும் கவலைப்படலைங்க கவலைப்படலை சொன்னவர் ஆண்டவர் ஆகினால் நான் என் பிள்ளை என் வீட்டில் இருக்கிறவங்க ஆண்கள் அத்தனை பேருக்கும் விருத்தேசனம் பண்றேன் விருத்தேசனம் பண்ண அருமையான சௌரிய சௌரியே அது காரணத்தின் வா தேவன் மேல இந்த அன்புல அந்த வார்த்தை அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு உடனே கீழ்படுறான் உன் வாழ்க்கையில ஏன் நீ வாழ மாட்டேங்கிற ஏன் மாட்டேங்கிற உனக்கு அவருடைய வார்த்தை சந்தோஷமா இல்ல மகிழ்ச்சியா இல்ல அதனால கீழ்படிய மாட்டேங்கிற ஆகினாலும் குற்றமுள்ளவனாய் குற்றமுள்ளவனாய் இருக்கு எப்படி பரப்ப எப்படி ஏசு வந்த பரப்ப ஆனா கேட்டா நாங்க எப்ப வந்தாலும் பரப்போங்க எப்ப வந்தாலும் நல்லதுதான் பரிட்சை எழுதினவன் பாஸ் பண்ணுவேன் ஆமா பாஸ் பண்ண சொல்லுவான் பாஸ் பண்றேன்னு சொல்லுவான் ரிசல்ட் வந்தா தானே தெரியும் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது எஸ்எஸ்எல்சிங்கிறது அப்போ வந்து 11th standard நான் படிக்கும்போது அடுத்தது பியூசி தான் போகணும் படிக்கும்போது என் சோசியல் ஸ்டடிஸ் வாத்தியார் மட்டும் ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பார் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டார் ஆனால் கணக்கு வாத்தியார் இருக்கிறாரு ஒரு பவுன் மோதிரம் போட்டுப்பார் ஏதாவது பட்டாரு ஐயோ ரத்தம் வந்துடும் அன்னைக்கு யாரும்
ஏன் அடிச்சிங்க ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு கேட்கவே முடியாது. கேட்டாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை பெஞ்சில் வச்சிருவாங்க, அவர் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சின்ன உதாரணம் சொல்ற மாதிரிங்க, அந்த சோசியல் ஸ்டடிஸ் வாத்தியார் எப்படி நடத்துவார்னு உங்களுக்கு சொல்ற மாதிரி, இளமுத்து சார் சூரியன் உதிக்கும் திசை எதுடா தெரியாது சார், ஏ உட்கார்ல உட்கார்ல டான்சர் சார் சூரியன் மறையும் திசை எதுல தெரியாது சார் உட்கார்ல, இவ்வளவுதான் நடக்கும் வாழ. என்ன இவ்வளவு நாளும் படிச்சு கொடுத்துருக்கேன், இவ்வளவு நாளும் செஞ்சு கொடுத்துருக்கேன் சொல்ல தெரியலான்னு சொல்லி அடிச்சிட்டாருன்னா வாத்தியார் அடிப்பாருன்னு சொல்லி படிச்சுட்டா வருவான். வாத்தியார் அடிக்கும் உட்கார்ல உட்கார்ல படிக்கும், நாங்கள்லாம் அப்படிதான் இருந்தோம். கணக்கு வாத்தியார் இருக்கிறாரு, இந்த கணக்கு வாத்தியார் மட்டும் அடிச்சார்னா ரத்தம் வந்துடும். அதனால கத்தருடைய கிருபையினால 91 மார்க் எடுத்தேன். ஆனால் அந்த சோசியல் ஸ்டடிஸ் வரவே வராது. இப்போ எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எல்சி முடிஞ்சிச்சு, எங்கள் அம்மா தான் கேட்பாங்க என்கிட்ட பரீட்சை எப்படி எழுதுனேன், நல்லா எழுதிருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். இந்த சோசியல் ஸ்டடிஸ் எழுதும்போது எனக்கே தெரிஞ்சு போச்சு ஃபெயிலாக போகிறேன். ஆனால் எங்கள் அம்மா கேட்குறாங்க எவ்வளோ எழுதுனேன், நல்லா எழுதிருக்குமா, நான் பாஸ் பண்ணலன்னா எவனும் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் எனக்கு தான் தெரியும் ஃபெயிலாக போகிறேன். இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன், ரிசல்ட்லாம் அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பேப்பரில் வரும், வரப்போது ரிசல்ட்டுன்னு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு எங்கள் அக்கா வீடு திருச்சியில் இருந்துச்சு, நான் அங்கே போயிட்டு வரேம்மான்னு போயிட்டேன். ஏன்னா இங்கே இருந்தால் வம்பு தான், நம்மளுக்கு கொன்னே விடுவாங்க. ஏன்னா ஃபெயில்னா பார்த்தேன் போயிட்டேன். இப்போது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே பாஸ் பண்ணிடும் ஆண்டவரே பாஸ் பண்ணிடும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறேன். திடீர்னு ரிசல்ட் வந்தோடனே தந்தி ஒன்று வருது, எனக்கு தந்தி அடிக்குது, ஐயோ என்னமோ தெரியலேன்னு. அப்பாஜி எஸ்எஸ்எல்சி பாஸ்ன்னு எனக்கு சந்தோஷமா போச்சு. எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல, எப்படி பாஸ் பண்ணேன் எனக்கு தெரியும், நிச்சயம் ஃபெயில் ஆயிடுவேன். ஆனால் மார்ஜின்ல மார்க்க போட்டு பாஸ் பண்ண வச்சிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. இந்த பாருங்க, ஆண்டவருக்கு அவர் வார்த்தை என்ன சொல்ல அதை வச்சு தான் செய்ய போறாரு. இப்போ நீங்களும் நானும் குற்றமற்றவங்களா இருக்கணுமா, இருக்கணுமா? ரெண்டு காரியம் செய்யணும், என்னெல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தில் உண்மையா இருக்கணும், ரெண்டாவது எல்லா வசந்தக்கும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம உடனே கேட்பிடணும். வாசிக்கணும் லூக்காளன் அசோசியேஷன் அதிகாரம் 6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் யார், அவங்க சகரியா எலிசபெத், கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் அப்படின்னா 10 கற்பனைகளின் படியையும் நியமங்கள் நியாய பிரமாணத்தின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப குற்றம் இல்லாம வாழ்ந்தது எப்படி, தேவன் சொன்ன கற்பனை முடி நியமங்களின் முடி நடந்ததுனால குற்றம் இல்லாம வந்தாங்க. சௌரியே சௌரே கேள், தேவனுக்கு முன்பா நீ குற்றமற்றவனா இருக்கணும்னா, குற்றமற்றவளா இருக்கணும்னா தேவன் சொன்ன சகல வசந்தபடி வாழ்ந்தாதான் குற்றம் இல்லாம இருக்க முடியும். அவர் பார்வையில் மற்றபடி நீ வேணா சொல்ல, நான் குற்றம் இல்லாதவன் தான். அவங்க வாழ முடிஞ்சதுங்க, அவங்களுக்கு ஒரு வயதான தகப்பன் தாய் வாழ முடிஞ்சிருந்த, அவங்களுக்கு முடிஞ்சது நமக்கு முடியாதா? ஏன் முடிஞ்சது, தேவனால அந்த அன்புல முடிஞ்சதுங்க. அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மாறிச்சு வாசனம். பவுல் என்ன சொல்றாரு பார்த்துட்டு முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 24:15-16 நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்படின்னா மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறத நான் நம்புறேன், இவங்க எல்லாம் பரிசேர் நம்புறாங்கல்ல அதைத்தான் நானும் நம்புறேன் சொல்லிட்டு, இதனால் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டுங்கிறத நம்புறதுனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னவா
மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு நான் நம்புறபடினால தேவனுக்கும் தாவும் மனுஷருக்கும் தாவும் எப்படி இருக்குன்னு ஒரு முறை குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கு. என் மனசாட்சியே குற்றம் சொல்லக்கூடாது, என் மனசாட்சியே குற்றம் சொல்லக்கூடாதபடிக்கு நான் குற்றமற்ற மனசாட்சி உடைய மாறுகிறேன். யாருக்கு? தேவனுக்கும் பாவம் சரி, மனுஷருக்கும் பாவம். அருமையான சௌரனே சௌரியே, உன் மனசாட்சியை உன்னை குற்றப்படுத்துவானா அதை விட மேல இருதயத்தை அறிந்தவர் உன்னை நியாயத்தில் ஒன்று வந்து விடுவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய இருக்கு. ஆகவே மனுஷனுக்கும் பான் தேவனுக்கும் பான் குற்றமற்றவங்களா வாழணும். பாருங்க, நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணானா நோவா? ஆனால் ஒருத்தன் கூட மறந்துடும்ல, அவன் வீட்டில் அவன், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், மருமக்கள் 8 பேர் தான் பேழைக்குள்ள வந்தாங்க. சொல்றதுனா இப்போ காப்பாற்றப்பட்டது எப்படி? நோவா காலத்தில் ஜனங்கள் அந்த வசனங்களெல்லாம் கேட்க விரும்பலை, அழிய போறதுங்கிறத கவலைப்படலை, அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் போச்சு. ஜலப்பிரளயம் வந்து அவளை வாரி கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள், உணர்வே இல்லை. ஆனால் உணர்வுள்ள நோவாவும் நோவா குடும்பமும் வேலைக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி இவன் வந்தான்? நோவா காலத்தில் நடந்தது போல தான் நடக்க போகுது. அப்போ நோவாவை எடுத்துக்கொண்டு பிறகு எப்படி ஜலப்பிரளயத்தினால் ஜனங்கள் அழிந்தார்களோ அப்படியே உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்ட பிறகு அந்தி கிறிஸ்தன் ஆட்சி காலத்தில் ஜனங்கள் சிக்க போகிறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுங்க, நான் சொல்லி முடிச்சினேன். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? இப்போ ஆதி ஆகமம் 6:21-22 உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். சரி, இப்போ நோவாட்ட சொல்றாரு. இப்போ சுத்தமான மிருகத்தில் 7 ஜோடி உள்ளவர வச்சாரு, அசுத்தமான மிருகத்தில் 1 ஜோடி உள்ளவர வச்சாரு. பறவைகளும் சரி, மிருகங்களும் சரி, ஊரும் ராணியும் சரி, எல்லாம் எங்கே வந்துருச்சு? இப்போ பேழைக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல விதமான போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். எப்படி? சுத்தமான மிருகம் 7 ஜோடி, அசுத்தமான மிருகம் 1 ஜோடி, பறவைகள் எப்படி? எவ்வளவு மிருகம் உள்ள இருந்திருக்கும், எவ்வளவு ஊரும்பிராணி இருந்திருக்கும். இவன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நாள் உன்னை உள்ள வச்சிருப்பீங்க கேட்டானா? கேட்கல. சரி, நீங்க இதுக்கெல்லாம் ஆகாரம் சேர்த்து வச்சுறீங்களே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆடு புலி திங்கும், புலி கருதிங்களா? ஐயா, நோவா காலம் வரைக்கும் புல்லு தான் தின்னுச்சது வாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் என்னென்னலாம் சாப்பிடலான்னு சொன்னார். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு. என்ன ஆண்டவரே, எவ்வளோ நாளைக்கு என்ன உள்ள வச்சிருப்பீங்க? நான் எவ்வளோ சேர்க்கணும்? சேர்த்தா கெட்டு போயிடாதா? ஏன் ஏதாவது ஆர்கியூ பண்ணா? ஒரு வார்த்தை அவன் கேட்கலைங்க, ஒரு வார்த்தை. அவன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை எப்படி சொல்றீங்க, என்னால் முடியுமாக்கும்? நீங்கள் எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் உள்ள அனுப்பின மாதிரி இதுக்கு உங்களுக்கும் சாப்பாடு உள்ள அனுப்பிச்சிட வேண்டியதுன்னு அதை விட்டுப்பிட்டு என்னையும் சேர்த்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலங்க, ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு மாறா என்ன செஞ்சா பாருங்க, நோவா அப்படியே செய்தான். அப்படி ஏ செய்தான்? தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். எங்க தேவன் சொன்னபடி ஏ செய்தான், தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்ப எல்லாம் செஞ்சிட்டானா? இப்ப பார்த்து சொல்றாரு 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹல்லேலூயா! இப்பதான் சொல்றாரு, நீ உள்ள வா, நீ உள்ள வா, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது. நான் சொன்னபடியே செய்தான், சொன்னபடி எல்லாம் செய்து விட்டான். நோவா, உன்னை குறித்து சந்தோஷப்படுறேன். இந்த சந்ததியில்
எனக்கு வேதனை கொடுத்த இந்த சந்ததியில் நீ குற்றம் இல்லாதவன், எல்லாம் செஞ்ச பத்தியா நீ குறை இல்லாதவன், நீ நீதிமான், உள்ள வா 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 அப்படின்னு கூப்பிட்டு உள்ள வச்சுட்டு முழு உலகத்தையும் தண்ணினால் அழிச்சிட்டாருங்க. இயேசு நேற்று மீண்டும் என்று மாறாதவர். வரப்போகிறாரா இயேசு? ஆமே. நம்மளை மத்திய ஆகத்தில் கூட்டி வச்சுட்டு முழு உலகத்தையும் அந்தி கிருஷ்ண ஆட்சிக்குள்ள சிக்க வைக்க போறார். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்போ நீங்களும் நானும் அவரை சந்திக்கணும்னா என்ன செய்யணும்னு எழுதியிருக்குது? ஒன்னு தெசலோனிக்கு 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சரி, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு வரும்போது, இயேசு வரும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம், குற்றம் அற்றவளாய், குற்றம் அற்றவளாய். எதுலலாம்? ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றம் இல்லாதவங்களா வாழ்ந்தாதான் இயேசு வந்தால் பறக்கலாம். நம்மளால் முடியுமா? முடியும். எப்போ முடியும் சொல்லுங்க? இருதயத்தில் உண்மையாக இருந்தால் குற்றம் இல்லாமல் வாழலாம். ரெண்டு, கர்த்தர் சொன்ன எல்லா வசனங்களின் மூலம் வாழும்போது குற்றம் இல்லாமல் வாழலாம். அந்த வசனத்தை எப்படி வாழ முடியும்? அது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருந்தால் தான் வாழ முடியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமில்லாமல் காக்கப்படணும். ஆண்டவரே, குற்றமில்லாமல் காக்கப்படணும். என் ஆவி ஆத்மா சரீரம், என் ஆண்டவராக இயேசு வரும்போது குற்றமற்ற ஒரு நிலைமையில் இருக்கணும்ப்பா. இயேசு இடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. குற்றம் சாட்டினவங்க பொறாமைனால சாட்டினாங்க, ஆனால் ஒரு குற்றமும் இல்லாதவர் அவர். அந்த மணவாளனாக இயேசு வரப்போகிறார். மணவாட்டியும் குற்றம் இல்லாத ஒரு மணவாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறார். அருமையான சௌரனே, சௌரியே, இயேசு எப்போ வருவார்னு தெரியாதே. நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னாரே. நோவா காலத்தில் நோவாவும் குடும்பம் மட்டும் போயிட்டாங்க. நோவா என்ன செஞ்சான்? அப்படியே செய்தான், எல்லாவற்றையும் செய்து முடித்தான். இப்போ நான் சொன்னதுக்காக நீ குற்றமற்றவனாய் வாழணும்னு நினைச்சானா, இந்த மனைவியும் மாமனாரும் சேர்ந்து புருஷனை நீ கட்டாயம் குடிக்காம தான் இருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு வா வா வான்னு கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும். இல்லை, புருஷனே சொல்கிறான், இல்லை அம்மா நான் குடிக்காமல் இருக்கணும், என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், எனக்கு வழி செய்யுமா, எனக்கு வழி செய், என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் என்னை மாத்திருமா, என்னை மாத்திரு, பணத்தை செலவழித்து என்னை மாத்திருன்னு சொல்லி அவன் வாஞ்சி கேட்பானால் நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்படியே இப்ப நான் சொன்னதுக்காக நீ செய்ய போறியா? உன்னுடைய உள்ளத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல போறியா? இல்ல உண்மையாவே சொல்ல போறியா? இல்ல ஆண்டவரே, நானாவே வாஞ்சிக்கிறேன், நானாவே வாஞ்சிக்கிறேன், என் இயேசு வரும்போது நான் உமக்கு குற்றமற்றவனாய் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரை குற்றமற்றவனாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் நான் உண்மையா இருக்க என்ன மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். என் நினைவை யாரும் பார்க்க முடியாது, ஆனா நீங்க பார்க்க முடியும். என் இருதயம் உங்களுக்கு முன்னால செம்மையா இருந்தா நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். என் இதை உமக்கும் செம்மையா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், என்ன மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பொல்லாத சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவனாய் நான் வாழ்வதற்கு எல்லா வசனங்களையும் முறுமுறுக்காமல் தர்க்கம் இல்லாமல் ஜீவிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன், என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்குறேன். ஏதோ கட்டாயத்தில் அல்ல, உண்மையான இதயத்தோடு கூட, உங்கள் மேலே அன்புள்ள இதயத்தோடு கூட நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியமாக மாறணும். ஆண்டவரே, அப்படி என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன். எல்லாம் வாய் திறந்து நீங்களாக சொல்லுங்க பார்ப்போம். எப்படி அந்த குடிகாரன் நான் திறந்தவனு சொல்லி சொன்னது போல நீங்களாக சொன்னீங்கன்னா தான் செய்ய முடியும், மாற முடியும். நீங்களாக சொல்லுங்க பார்ப்போம், என் வாழ்க்கையில் எப்படி நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே, கிருபைதாங்க, கிருபைதாங்க, கிருபைதாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உலாவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று இருக்கிறபடி, இயேசு வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம்
குற்றமற்றதாய் காக்கப்பட தேவன் நமக்கு கிருபை தரும்படி சபையார் எல்லாரும் இயேசுவின் வருகையிலே குற்றமற்றவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் காணப்படவும், கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நாம் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு எல்லா வசனங்களின்படியும் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியாயினும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய சபையில் உள்ள எல்லாரும் குற்றமற்றவர்களாய் தரிசிப்பதற்கு கர்த்தர் அந்த நாளிலே தரப்போற அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிறேன் மகா பரிசுத்தமிழ் பரலோ பிதாவே, உம்முடைய பரிசுத்தமிழ நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இறக்கமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உண்மை ஆராதிக்க கிருபை தந்தீங்க, தொடர்ந்து உம்முடைய திருவசனங்களை கேட்க உதவி செய்தீங்க. எப்படியாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாளிலே நாங்கள் குற்றமற்ற சபையாராய் உம்முடைய சமத்தில் நிற்கும்படிக்கு தேவனே நாங்கள் மனப்பூர்வமாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, மனப்பூர்வமாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் குற்றமற்றவர்களாய் உமக்கு முன்பாய் நிற்க எங்கள் இருதயத்தில் நாங்கள் உமக்கு முன்பாய் உண்மையாய் வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. அதே நேரத்தில் குற்றமில்லாமல் எங்களை வாழ வைக்கக்கூடிய திருவசனங்களுக்கு நாங்கள் நடுங்கிறவளாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. திருவசனத்தின்படியே நாங்கள் வாழ கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எப்படியாயினும் சபை முழுவதும் கிறிஸ்துவின் நாளுக்காக நாங்கள் குற்றமற்றவளாய் துப்புரவானவளாய் உங்களுடைய சமூகத்தில் நிற்க உதவி செய்யுங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவரை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நின்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.